ரஷ்யா உக்ரைன் நாடுகளுக்கிடையே போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் திருப்பூர் மாவட்டம் முத்தூர் அருகே உள்ள ஆலம்பாளையத்தைச் சேர்ந்தவர் கதிர்வேல். இவர் விவசாயம் செய்து வருகிறார். இவரது மனைவி லட்சுமி முத்தூர் கடைவீதியில் மளிகை கடை நடத்தி வருகின்றார். இவர்களின் மகன் 21 வயதான லோகவர்ஷன் உக்ரைன் நாட்டில் மருத்துவம் 3 ஆண்டு படித்து வருகிறார். இந்த நிலையில் ரஷ்யா உக்ரைன் இடையே போர் மூலம் சூழல் ஏற்பட்டதை தொடர்ந்து இந்திய அரசு அவசர ஆலோசனைகளை மேற்கொண்டு உக்ரைன் நாட்டில் தங்கியிருந்த இந்திய மாணவர்கள் உடனே தாய்நாடு திரும்ப வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தது. அதைத் தொடர்ந்து விமானம் மூலம் மாணவர்களை பத்திரமாக மீட்கும் முயற்சியில் இந்திய தூதரக அதிகாரிகள் ஈடுபட்டனர். உக்ரைனிலிருந்து 22 அதிகாலை ஏர் அரேபியா விமானத்தின் மூலம் முத்தூரைச் சேர்ந்த மாணவர் லோகவர்ஷன் இந்தியா புறப்பட்டார். பின்னர் துபாய் விமான நிலையம் வந்தடைந்து 10 மணி நேரம் காத்திருந்து விமானம் மூலம் நேற்று முன்தினம் காலை 11 மணிக்கு சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை வந்தடைந்தார். அதன் பின்னர் ரயில் மூலம் நேற்று காலை அவர் ஈரோடு வந்தடைந்து அங்கிருந்து முத்தூர் வந்து சேர்ந்தார். உக்ரைனில் போர் தொடங்கும் முன்பே மாணவர் லோகவர்ஷன் பத்திரமாக வந்து சேர்ந்ததால் அவரை குடும்பத்தினர், நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். மேலும் இவருடன் இருந்த மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் சிலர் விடுதியின் கீழ் பதுங்கு குழிகளில் பாதுகாப்பாக இருக்கின்றனர். அவர்களையும் இந்திய அரசு கூடிய விரைவில் பத்திரமாக மீட்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். என் பேர் லோகவர்ஷன். நான் வந்து கீவ்ல போகமோல்ஸ் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக யுக்ரைன்லேருந்து இந்தியா கிளம்பி வந்துட்டேன். இப்போது சடனாக அங்கே வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் கிளம்ப வரைக்கும் அங்கே சிச்சுவேஷன் வந்து ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு. எந்த விலைவாசியுமே அதிகமாகலை. நார்மலாக தான் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. நான் கிளம்பி வரக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தேன். இந்த சிச்சுவேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஜோ பைடன் அவங்க எம்பசி வந்து வெளில எடுத்தபோது இது ரொம்ப எல்லாருமே பேனிக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபர்தர் நியூஸ் வர வர நாங்கள் எல்லாருமே இந்தியன் எம்பசி காண்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்தியன் எம்பசி வந்து எங்களுக்கு லெட்டர் அனுப்பியிருந்தாங்க. அங்கே யார் யார் ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்களோ டெம்பரவரியாக நீங்கள் வந்து கண்ட்ரி லீவ் பண்ணிக்கலாம். எங்கள் சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் சரியில்லை மாதிரி சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து 2-3 நோட்டீஸஸ் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே நாங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். பட் எங்களுக்கு வந்து ஒரு 5-6 டேஸ் தான் டைம் கிடச்சிச்சு. சடனாக இப்போ வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ புக் பண்ணவங்க எல்லாருமே இங்கே இந்தியா வந்துட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. அவங்களுமே டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க. பட் சடனாக வார் ஸ்டார்ட் ஆனதுனால எல்லா ஃப்ளைட்டும் கேன்சல் ஆகிடுச்சு. அங்கே இருக்கவங்க நிறைய பேர் ஹாஸ்டல்லையும் இருக்காங்க, சில பேர் அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் இருக்காங்க. ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்குலாம் ஹாஸ்டலில் பங்கர்ஸ் இருக்குது. எல்லாருமே நிறைய பேர் அங்கே ஸ்டே பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபஸ்ட்டு இப்போ வாங்கினதுனால ஓகே ஓரளவுக்கு இருக்குது. வாட்டரும் அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஆனால் ரொம்ப நாள் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது. அதனால் நியர்பை கண்ட்ரீஸில் இருக்க எம்பசி வந்து அவங்களோட இதை பண்ணிகிட்ருக்காங்க. நியர்பை இருக்க கண்ட்ரீஸோட 4-5 நம்பர் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இதை காண்டாக்ட் பண்ண சொல்லி நியர்பை அங்கே இருக்க ருமேனியா அந்த மாதிரி கண்ட்ரீஸோட நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் மூலியமாகவோ நார்மல் கால் மூலியமாகவோ நம்பரும் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் அங்கே இன்டர்நெட் வந்து கனெக்ஷன் கட் ஆகலை. அங்கே ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுனாலும் அவங்க பங்கர்ஸில் போய் அவங்க ஸ்டே பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்க வந்து மெட்ரோ ஸ்டேஷனில் போய் ஸ்டே பண்ணுற மாதிரி பார்க்குறாங்க. அது வந்து அண்டர்கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் தான் அங்கே இருக்குது. ஸோ அவங்க வந்து அண்டர்கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷனில் போய் ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு இப்போ டெம்பரவரியாக அவங்ககிட்ட இருக்குது. பட் லாங் டேஸ் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ எம்பசி வந்து அவங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களை கூட்டிகிட்டு வந்தால்